ஹலோ எவ்ரிவான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது சாப்டர் நம்பர் 8, ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இது நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்து நீங்கள் பயாலஜி படித்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதோட சிம்டம்ஸ், அதோட காசஸ், எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கவே நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஐயோ அப்படின் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபைடாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது நான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிசீசஸ் என்ன, அது அதோட பேத்தஜன், சிம்டம்ஸ், டிரான்ஸ்மிஷன் அண்ட் அதுக்கான ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் A4 ஷீட்டு தான், உங்களுக்கே பார்த்தா தெரியும். அதில் இருக்க வந்து எல்லா டிசீசஸும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு சிங்கிள் ஷீட் நீங்கள் படித்தீங்கன்னா போதும், இந்த சாப்டரில் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பேஜ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக வந்து இந்த மாதிரி தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், இன்னேட் இம்யூனிட்டியில் உங்களுக்கு 4 ப்ராசஸர்ஸ் இருக்குமா, அது ஃபுல்லாகவும் நான் வந்து இந்த ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட்டில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் நீங்கள் இப்போ படித்தீங்கன்னா வந்து போதும், அவ்வளோதான் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது நம்மளுக்கு வந்து ஆன்டிஜென்ஸ்னால் என்ன, அதில் வந்து லிம்ஃபோசைட்ஸ், நம்மளுக்கு அக்வயர்டு இம்யூனிட்டியில் இருக்கும்ல இந்த டோட்டல் டாபிக், அதை நான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்து எழுதி இங்கே ஸ்டிக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து சிம்பிளிஃபைடாக மாற்றிட்டு படிங்க, ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து இதிலலாம் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ எய்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த டயக்ராமே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக மாற்றிக்கலாம், அவ்வளோதான். இந்த டயக்ராம் தெரிஞ்சிச்சா உங்களுக்கு எய்ட்ஸோட டோட்டல் மெக்கானிசம் புரிஞ்சிடும், அது ரெட்ரோவைரஸோடது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது எப்படி உள்ளே போயிட்டு எப்படி அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது இவ்வளோ பெருசாக பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க, அதில் இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளிஃபைடாக மாற்றிட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் பேஜ் இருக்கும். ஸோ கேன்சர் எப்படி காஸ் ஆகுது, அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ் இருக்குது, 2 types ஆஃப் டியூமர்ஸ். ஸோ இவ்வளோ தான் கேன்சர். இந்த ஃபர்ஸ்ட் இந்த காண்டாக்ட் இன்ஹிபிஷன் நான் படிச்சுக்குவேன். ஸோ இதெல்லாம் இங்கே ஸ்டிக் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இதை படிச்சுட்டு இது இதோட காசஸ், இது எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ் காஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக நான் ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து மாற்றிக்கோங்க. அதை சொல்லாமல் தான் நான் வந்து இந்த ஒரு சின்ன வீடியோ பண்ணேன். ஸோ வந்து சிம்பிளிஃபைடாக மாற்றிட்டு வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாப்டர் போனோன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு டைப் ஆஃப் மைக்ரோப்ஸ் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெருசாக பேராகிராஃபில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளெமிங் வந்து எப்படி பென்சிலின் கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டோட்டல் டாப்பிக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் தான். நெக்ஸ்ட் இதில் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கும் படிக்க மாட்டேன், நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட், ஒரு என்டையர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், 3 marks வரும். அதுக்கு நான் இவ்வளோ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, இதாக வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இது வேணால் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயோகேஸ் பிளான்ஸ்லாம் இருக்குன்னா இந்த ஒரு டயக்ராம் இதிலே நான் எல்லாமே எழுதிட்டேன். இந்த ஒரு டயக்ராம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாபிக் ஃபுல்லாக நம்மளே ஓனாக எழுதிடலாம். ஸோ இப்படி தான் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறது, இல்லை டிஃபிகல்ட்டாக இல்லைனாலும் பெருசாக இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஈஸி அண்ட் எஃபெக்டிவாக சின்னதாக மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இந்த டயக்ராம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எப்படி வந்து எதெல்லாம் உள்ளே போகுது, அது பேர் என்ன, அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்ஸ் படிச்சுட்டு இந்த டயக்ராமில் நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா யுவர் குட் டு கோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆப்வியஸ்லி படிக்கணும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இருக்க எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்புறம் அதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 21 மைக்ரோப்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதோடய ஃபங்க்ஷன் என்ன. ஏன்னா இது வந்து ஒரு சில வாட்டி 5 marks சப்டிவிஷனில் கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால் ஈச் அண்ட் எவ்ரி மைக்ரோ ஆர்கானிசம் அது என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணோம் அது ரிலேட்டாக இருக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் டோட்டல் சாப்டரோட ஒரு சிங்கிள் ஷீட் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. அப்போ இந்த டோட்டல் சாப்டருக்கு ரிவிஷனுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஒரு சிங்கிள் ஷீட் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா யூஆர் குட் டு கோ. அதுக்கப்புறம் லைட்டாக உள்ளே இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஸோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு, நீங்கள் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்காக தான் காமிக்கிறேன். இந்த மாதிரி படிக்கும் போதே நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரிவிஷன் அப்போ ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் அப்போ எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ஃபோர்த் சாப்டரில் டிஃப்ரெண்ட் ஷார்ட் அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். ஆர்சிஹெச்னா ரீப்ரொடக்டிவ் சைல்ட் ஹெல்த் கேர், சிடிஆர், எஸ்டிடி, அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பேப்பர், அவ்வளோதான், இது மட்டும்தான் அந்த சாப்டரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஷீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ரிவிஷனுக்கு. இதுதான் வந்து ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறது. படிக்கும் போது அதை எந்த அளவுக்கு சின்னதாக மாற்றி ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த படித்ததை எகெயின் நான் சொன்ன மாதிரி சொல்லி பார்த்து இல்லை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி, இதில் அங்கங்கே இருக்க அந்த சின்ன சின்ன பேராகிராஃப்ஸுக்கு பதிலாக நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்டான நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்க அந்த டோட்டல் இது படிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நான் படிச்சிட்டேன் அப்படின்னா அந்த டாபிக் ஃபுல்லாக நான் படிச்சிட்ட மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த ஒரு ஃபுல் திங் பதிலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எல்லாமே நான் நோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லேட்டிடியூடல் கிரேடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு பெரிய பேராகிராஃப் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஆச்ச அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 3 mark question, அதை வந்து எப்படி ஈஸியாக மாற்றலாம், இதுதான் நம்மளுக்கு அந்த லேட்டிடியூட்ஸில் வந்து சும்மா அர்த் வரைஞ்சா இல்லை ஒரு லேட்டிடியூட்ஸில் எந்தெந்த ஸ்பீஷீஸ் எவ்வளோ எவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சிட்டேன். அப்போ டயக்ராமேட்டிக்காக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி படிக்கும் போதே வந்து ரெடி பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஜெட்டோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஜெட்டோட வேல்யூ வந்து இந்த பேராகிராஃபில் படிக்காமல் நான் இந்த ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் படித்தேன்னா இந்த ஃபுல் ஏரியா நான் கவர் பண்ண மாதிரி. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஸ்பீஷீஸ்லாம் வந்து எந்தெந்த பிளேஸில் வந்து இருந்துச்சு, அப்புறம் எப்படி வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு அப்படிங்கிறத இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இவ்வளோண்டு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக வந்து அங்கங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நான் பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த டோட்டல் ரீஜனுக்கு இது. அதே மாதிரி ஹேபிடேட் லாஸ் வந்து ஒரு பெரிய பேராகிராஃப், அதை இவ்வளோ தான் அதில் கொடுத்துருக்காங்க. இதை அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா இப்போது இவ்வளோ எழுதுனா போதுமா, இப்படியே உட்காந்து எழுதணுமானா, இல்லை இதை நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் வந்து டீட்டெயிலாக எழுதணும். இதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் அதுதானே வந்து நம்மளுக்கு ரிவிஷனுக்கு தேவை. கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும், அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா படிக்கும் போதே இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க, எதுக்கான க்வெஸ்சன் இது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாப்டர்லேயும் அங்கே இருக்க அந்த பெரிய பெரிய பேராகிராஃபை ஷார்ட் நோட்ஸாக, இது நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் ஃபார்மேட்டில் தான் எழுதணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நான் காமிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சாதாரணமாக வந்து ஒரு A4 ஷீட்டை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அப்போ ஒரு சாப்டர் வந்து நீங்கள் படிக்கிறீங்க 10 pages இருக்குன்னா அதை மேக்ஸ் டு மேக்ஸ் 2 இல்லைனா 3 அவ்வளோதான், மேக்ஸிமம் 2 ட்ரை பண்ணுங்கள். இல்லை முடியலன்னா கொஞ்சம் பெரிய சாப்டர்னா 3 pages நீங்கள் எழுதி வச்சுட்டீங்கன்னா ரிவிஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. அப்போது அந்த 3 pages நீங்கள் மறுபடியும் வந்து படிக்கும் போது உங்களுக்கு அப்போது கம்பல்சரி எல்லா பாயிண்ட்ஸும் வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதனால் இந்த ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற டெக்னிக் வந்து ரிவிஷனுக்கு ஹைலி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ரிவிஷனுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமும் ஷார்ட்ஸ் வீடியோவில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு டீட்டெயில்டாக நான் வந்து பயாலஜிக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பயாலஜிக்கு நான் இந்த மாதிரி தான் பண்ணேன். அப்போ ஃபிசிக்ஸுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து கேட்பீங்க. நான் ஃபிசிக்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் புக்ஸ்லேருந்து படித்தேன் ஆக்சுவலி. ஸோ வந்து ஒரு சில சாப்டர்ஸ் வந்து NCERTயில் வந்து படிப்பேன், ஒரு சில சாப்டர்ஸ் வந்து அரோராலேருந்து. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படித்தேன். ஆனால் கெமிஸ்ட்ரி வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் தான். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் எல்லா நோட்ஸும் கொடுத்துருக்கேன், அந்த நோட்ஸ் மட்டும் தான் நான் வந்து படித்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து படிப்பேன் ஜென்ரலாகவே. இந்த மாதிரி இருக்க டிஃபிகல்ட்டாக இருக்கிறது இல்லை பெருசாக இருக்கிறது சின்னதாக மாற்றுற மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். ஸோ நான் ஏன்னா டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மிஷன் 450 ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள் CBSE ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ see you soon, bye.